அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து 950வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் கடைசி குறளான இந்த குறளில் முத்தாய்ப்பாக மிக அருமையாக செய்திகளை சொல்லி முடிக்கிறார் வள்ளுவர். மருத்துவ முறையை பற்றி சொல்கிறார். இப்போ ஒரு மருத்துவ முறை என்பது எப்படி இருக்கணும்னா, மருத்துவர் நோயாளி மருத்துவர் மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து, இந்த மருந்தை அருகிருந்து கொடுக்கக்கூடியவன் என்று நான்கு பகுதியாக மருத்துவ முறையை வகுக்கிறார் வள்ளுவர். எப்படிங்க? நோயாளி, மருத்துவர், மருந்து, அருகிருந்து மருந்தை கொடுத்து பாதுகாக்கின்றவன். அதாவது இப்போ நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, செவிலியர், அந்த செவிலியர். இந்த நான்கு வகைப்பட்டது மருத்துவ முறைன்றார். உற்றவன் என்றால் நோயுற்றவன், தீர்ப்பான், அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன், மருந்து, அவர் கொடுக்கக்கூடிய மருந்து, நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து, உழைச்செல்வான், அவன் அருகில், உழைனா அருகில் இருந்து நோயாளியை கவனித்துக் கொள்ளக்கூடியவன். அதாவது இப்பெல்லாம் தாதியர்னு சொல்றோம் இல்லையா, செவிலியர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த அப்பால் நாற்கூற்றே மருந்து, இந்த நான்கு வகைப்பட்டதே மருந்து. மருந்து என்றால் மருத்துவ முறை, மருந்து என்றால் மருத்துவ முறை. மருத்துவ முறையானது நான்கு வகைப்பட்டது. அது என்னென்னவென்றால், நோயுற்றவன் நோயாளி, அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன் ரெண்டு, அப்புறம் நோய்க்கு தரக்கூடிய மருந்து மூன்று, நான்காவது அந்த நோயாளியின் அருகிலிருந்து மருந்து கொடுத்து பராமரிக்கிறவன், கவனிக்கின்றவன். இது நான்கு. இந்த நான்கு வகைப்பட்டது மருத்துவ முறை என்கிறார் வள்ளுவர். எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? மெடிசின் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் பார்ட்ஸ், நேம்லி த பேஷண்ட், த பிசிசியன், த மெடிசின் அண்ட் தி டிஸ்பென்சர், அண்ட் ஈச் ஆஃப் தீஸ் அகைன் கண்டெயின்ஸ் ஃபோர் சப் டிவிஷன்ஸ். ஃபோர் சப் டிவிஷன்ஸ். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களை, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.